நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங் ஒரு பியூட்டி வீடியோன்னு கூட சொல்லலாம் பார்க்க போறது. சோ ஸ்கிப் பண்ணாம மறக்காம ஃபுல்லா பாருங்க. நெய் இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல லேடிஸ்ன்னு பார்த்தோம்னா அதை நம்ம பியூட்டி பர்பஸ்க்கும் நம்ம வந்து அந்த நெய்ல வந்து இது பண்ணிக்கலாம், பிளஸ் ஹெல்த்துக்கும் பார்த்துக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் நெய் கிளீனப் எப்படின்றத நமக்கு இன்னைக்கு வீடியோல அழகா காட்ட போறாங்க. வெறும் கிளீனப் மட்டும் இல்லைங்க, நெயில் பத்தின நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வித்யா மைத்திரி வந்திருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், வணக்கம் குமுதம் நேயர்களுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம நெய்யில் பற்றி பேச போகிறோம். என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெய்யில் நேச்சுரலாக எப்படி க்ளீன் பண்ணுறது. ஏன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, பார்லர் போனால் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இல்லாட்டி நம்ம நெயில் க்ளீன் பண்ணால் அதுக்கு ஒரு டைம்லாம் ஆகுதுன்னு. ஆனால் நெயில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பாடிக்குள்ளே ஏதாவது ஒரு என்ன சொல்கிற கெமிக்கலோ ஏதாவது ஒரு பூச்சோ உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, நெயில் வந்து ஓப்பனில் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது, நெயில் வந்து ப்ரீத் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் லேடிஸோ ஜென்ரல் என்ன பண்ணுறாங்கன்னா, நேச்சுரல் நெயில் பாலிஷ் போடுறாங்க. அதாவது அந்த நெயில் பாலிஷ்மா தெரியாது, ஆனால் ஒரு ஷைனுக்காக ஒன்று போட்டு வச்சுப்பாங்க. அப்படிலாம் அவசியமே கிடையாது. நெயிலை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாவே அது க்ளீனாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணணும் பார்க்கலாம். மேம், நெயில் வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து ஆல்மோஸ்ட் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகராக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பாடியில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது நெயிலில் காமிச்சு கொடுக்கணுவாங்க. அது எந்த அளவுக்கு மேம் உண்மை? நிஜமாகவே அது உண்மை தான். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அது வெளியில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் நெயில் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்மளே நமக்கு நிறைய தீங்கு செஞ்சுப்போம். அது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் இல்லாதவங்க நெயில் பாலிஷ் போட்டுட்டு இல்லை அது மேலே என்ன போட்டாங்கன்னா பரவாயில்ல. பட் ஒன்ஸ் நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சோம் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் அதை ஹைட் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. சரி, இப்போ எனக்கு என் நெயில் வந்து கருப்பாயிடுச்சு, சரி அந்த நெயில் அட்லீஸ்ட் ப்ரீத் பண்ணியோ அதுக்கு ஒரு மாய்ஸ்சர் பண்ணியோ அப்படி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படிலாம் பண்ணாமல் அதுக்கு மேலே மேலே ஒரு நெயில் பாலிஷ் ஒன்று போடுவாங்க. அது என்ன ப்ராண்டுன்னு பார்க்க மாட்டாங்க. இல்லை இப்போ வர நெயில் ஆர்ட்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெயில் பாலிஷ்லாம் என்ன ஆகுனா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் அது துடைக்கணும்னா இங்கே டோனர் வச்சு துடைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஹார்ட்னஸ் இருக்கும். அதுவே ஒரு மேலே ஒரு நெயில் பாலிஷ் மாதிரி, அதாவது ஒரு நெயில் மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா அந்த நெயிலுக்கு வந்து அந்த ஏதாவது ஒன்று ப்ரீத் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் முடியாது. பட் கடவுள் வந்து நம்மக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஹில்னஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிற மாதிரி ஒரு தன்மை நம்ம பாடியில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், நம்ம நெயில் பாலிஷோ இதுக்கு அதுக்கு மேலே போடும்போது நம்ம வந்து அதை ஹீல் பண்ணுறதும் கிடையாது. அதாவது நடக்கிற ஒரு நல்ல விஷயத்தை நம்மளே வந்து தடுத்துக்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு க்ளீனப் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் அதை எப்படி பண்ணணும்னு காட்டுங்க. சூப்பர். இதில் வந்து முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40 தான் வி ஆர் எண்டிங் டு ப்ராப்ளம்ஸு. அதாவது மெனோபாஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எல்லாமே இப்போ ஒரு அழகாக ஒரு விஷயம்னா சுகர். சுகர் வந்து எல்லாருக்கும் வரும்போது என்ன ஆகுதுன்னா நெயிலில் வந்து டேமேஜ் ஆகும். ஃபஸ்ட்டு நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுகர் ப்ராப்ளத்தால் என் விரல் எடுத்துட்டாங்க அப்படின்னா. அது வந்து பிகாஸ் ஆஃப் திஸ், இதுதான் வந்து முதல் ஓப்பனிங்கே இங்கே தான் நடக்குது. நம்ம நெயில் பாலிஷோ இல்லாட்டி நெயிலில் வந்து சில பேருக்கு வந்து அடிபட்டிருக்கும், அதை கவலிக்கவே மாட்டாங்க. அது என்ன கால் கீழே தான் இருக்குது, அதுக்கு என்ன பெரிய இம்பார்ட்டன் அப்படின்ற மாதிரி விட்டுடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நெயில் வந்து அதுவும் எஸ்பெஷலி கால் நெயிலை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். நெயில் பாலிஷ் ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் முடித்து வந்தோடனே நெயில் பாலிஷ் எடுத்துறது நல்லது. இது வந்து பார்லரில் தான் போயிட்டு க்ளீன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. வீட்டில் நம்மளே வந்து ஒரு ஹாட் வாட்டரை கொஞ்சம் நேரத்தில் அதை வச்சு அதில் வந்து லெமன் போடலாம். இல்லைன்னா நம்ம வேஸ்ட் பண்ணுற பொருள் கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பால் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, கீழே ஊற்றிடுவாங்க. அதை ஊற்றாமல் என்ன பண்ணணும், அதில் இன்னும் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா அதை கொதிக்க வச்சு நம்ம காலை அதில் ஊற வச்சோம் வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நம்ம காலில் இருக்க ஒரு கிருமியெல்லாம் வந்து அதில் அழிஞ்சிடும். அதாவது கெட்டு போன பாலை நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம காலை சோக் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு மாய்ஸ்சராக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வேணும்னா அதில் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ரோஜா பூலாம் போட்டுக்கலாம் அதில். சூப்பருங்க. ஸோ அது என்ன ஆகும்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அந்த ஸ்கின்னோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும், உங்கள் ஃபீட்டே விளையாடும், அழகாக இருக்கும். ஸோ வேஸ்ட் ஆகிற ஒரு விஷயத்தில் நம்ம இவ்வளோ நல்லா பண்ண முடியும்னா, இங்கே நெயில் க்ளீன் பண்ணணும்னா வெறும் நெயில் கட்டரே போதும். எப்படி? வெரி சிம்பிள். அதாவது இப்போ பார்லரில் என்னென்னமோ வச்சுருப்பாங்க, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டி உங்களை பயம்படுத்த விரும்பலை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் என்கிட்ட கிடையாது, அவுட்டு க்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன விஷயத்துலேயே வந்து அந்த நெயிலை வந்து அப்படியே ஊற வச்சுருங்க. 1 பவுல் ஆஃப் வாட்டர் அவ்வளோதான். அது சுடுதண்ணியாக இருந்தால் இன்னும் நல்லது. இதில் நீங்கள் வேணால் மில்க் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதை மூணுமே வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம கையில் ஏதாவது கிருமி இருந்தால் அந்த மூணுமே அதை வந்து அழிக்கிற வல்லமே அதுக்கு இருக்குது. பார்க்குறவங்க கூட நினைப்பாங்க இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கான்னு கேட்பாங்க. முதல்ல கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம எப்படி ப்ரெஷ் பண்ணிக்கிறோம், பல் தேய்க்காமல் அப்படியே போகிறோமா என்ன? ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு முக்கியத்துவம் தரது இல்லை, அதுதான் முதல் விஷயம். இதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரீம் போடணும்னு கூட அவசியம் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, பால் நம்ம வீட்டில் இருக்க நிறைய விஷயம் இருக்குது, தேங்காய் எண்ணெய் கூட இருக்குது. நீங்கள் அந்த க்ரீம் இல்லைன்னா கூட வருத்தப்படாமல் கொஞ்சம் நல்லா க்ரீஸியாக இருக்க ஒரு ஆயில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் நெயில் இருந்துச்சு இல்லை ஒரு மேலே ஒரு மஞ்சள், அது வந்து நான் வந்து இப்போது புஷ் பேக் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இருக்க பாருங்க, இப்போ என்ன ஆகும்னா இந்த டெட் ஸ்கின் எல்லாம் வெளியில் ரொம்ப அழுத்தணும்னு அவசியமே இல்லைங்க. நம்மளை மாதிரி தான் நம்ம நெயிலும் ரொம்ப ஆட்டுமா, ரொம்ப யாராவது நம்மளை திட்டினா நமக்கு எவ்வளோ கோவம் வரும். ஸோ நெயிலும் அதே மாதிரி தான், ரொம்ப சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நெயில கிளீன் பண்ணிட்டு இமீடியட்டா நெயில் பாலிஷ் போடாதீங்க, அதை வந்து ஒரு நாளைக்காவது அட்லீஸ்ட் ப்ரீத் பண்ண விடுங்க. மேக்ஸிமம் எப்போ கிளீன் பண்ண வருவீங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது தான் கிளீன் பண்ண வருவீங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நெயில் பாலிஷ் தேவை, இல்லாட்டி நம்ம பெடிக்கர் பண்ண மாதிரி தெரியாது. வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் நேச்சுரலாக இருக்க விரும்புகிறாங்களோ அவங்க எனக்கு வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம போகும்போது தான் வந்து அது நெயில் பாலிஷ் போட்டால் தான் அழகாக இருக்குது, நமக்கு ஒரு நினப்பு இருக்குது, அது வேறு விஷயம். பட் அப்படிலாம் கிடையாது. நம்ம ரொம்ப கிளீனாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சொல்லுங்க, இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த நெயில்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து சொத்த விழுது, சில பேருக்கு அந்த பழுப்பு நிறம் வருது, சில பேர் பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்குது. ஏன் மேம்? சி, பிளாக்கா இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்குலாம் வராது. நம்ம எங்கேயாவது போய் இடிச்சிருப்போம். அதாவது நெயில் வந்து கலர் அதே கலர் தாங்க, அது என்னைக்குமே மாறாது. நம்ம ஸ்கின் கடியில இருக்கு இல்லையா, அந்த நெயில் கடியில இருக்க ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும்போது அலாங் வித் நெயில், அதாவது பூவோடு சேர்ந்து நாரம் மணக்கோன்ற மாதிரி அந்த ஸ்கின்னும் அந்த நெயிலும் சேர்ந்து டேமேஜ் ஆகும், அவ்வளோதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நெயில் நம்ம ஒரு இடத்துல இடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், நெயில் உடனே வந்துடாது, அது நல்லா கொஞ்சம் நேரம் ஆகி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வரும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, கடவுள் ஒரு அற்புதமான மனுஷர்னு. அது என்ன காரணம்னா, நம்ம நெயில் டேமேஜ் ஆகும்போதோ இல்லை நம்ம பாடியில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகும்போதோ ஆட்டோமேட்டிக்காக அதை ஹீல் பண்ணுறதுக்கு அவர் எல்லாமே கொடுப்பாரு. அதனால் நெயில் உடையும் போது பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு நெயில் க்ரோ ஆகும். பட் இதை தெரியாமல் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிச்சு எடுத்துருவாங்க. அப்போ பிச்சு எடுத்துருவோம்னு என்ன ஆகும்னா, அவர் மேலே கொடுத்த அந்த ஷீல்டு போயிடும். ஸோ அந்த மேலே ஷீல்டு போயிடுச்சுன்னா என்னாகும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அடியில் வளர நெயில் வந்து ஹார்டாக வளரும். அதுக்கு ஷீல்டு இல்லாமல் தான் இருந்துச்சு இல்லையா, ஸோ அடியில் நெயில் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ என்ன ஆகும் அதுக்கப்புறமா, அவங்க க்ரோ ஆகிற நெயில் வந்து டேமேஜாக க்ரோ ஆகும். அது உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாகவே அந்த நெயில் அப்படி தான் இருக்கும். எதனால மேம் கையில் நகை சுத்தி வருது? அதுவும் அதே தான். அதாவது நகத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சூப்பரான கேள்வி. இது வந்து கையில் வரதோட நிறைய பேர் காலில் கூட வரும், அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். இது பாருங்கள், இந்த கார்னர் இருக்குது இல்லையா, இதை வந்து லைட்டாக கட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, இங்கே வந்து அழுக்கு சேராது, ஸ்லோவாக இங்கே நம்ம பிம்பிள்ஸ் வருது தெரியுமா, பிம்பிள்ஸ் ஏன் வருது, நமக்கு சின்னதாக ஒரு ஓப்பன் போஸ் இருக்கும், அதுக்குள்ளே வந்து என்ன ஆகும், நம்மளோட அழுக்கு எங்கேயாவது ஒட்டிகிட்ருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாலடையில் அது வந்து பிம்பிள்ஸாக மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிடும் இல்லையா. அதுதான் சேம் நெயிலில் வர ஃபங்கல் கூட, நெயிலில் எங்கேயாவது சின்னதாக டேமேஜாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதாக கட் ஆகிடுச்சுன்னா அதை வாயில் கடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். பட் அப்படிலாம் பண்ணாமல் அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, இந்த மாதிரி கார்னர் இருக்க நெயிலெலாம் இருக்குது, அழுக்கு இருக்குது இல்லையா, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்க ஆர்டினரி நெயில் கட்டர் இருக்குது தெரியுமா, அதிலே பண்ணிடலாம். இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, சொரியாசிஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா கைக்கும் காலில் மட்டும்தான் வரும், பாடியில் வேறு எங்கேயுமே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் பாடி, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. பட் கை பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், ஃபுல்லாகவே சொரியாசிஸ் வந்திருக்கும். அதை வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக அவங்க அதை க்யூர் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஒரு வழி ஆயிடுவாங்க பாவம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ யாருக்கா கை கொடுக்கணும்னா அந்த கை வந்து ஃபுல்லாக ஒரு சொறி பிடிச்சிக்காமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. அந்த கை எப்படி இருக்கும்னா சாஃப்ட்னஸே இருக்காது, ஒரு ஹார்டாக இருக்கும். சில பேர் கால் வந்து எப்பவுமே ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும், அது அவங்க அதை பற்றி ரொம்ப போதரே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, வீட்டில் நம்ம வேஸ்ட் பண்ணுற லெமன் இருக்குல்ல, இப்போ லெமன் ஜூஸ் போடுறீங்க இல்லாட்டி ஒரு லெமன் ரைஸ் பண்ணுறீங்க, அந்த வேஸ்ட் பண்ணுற லெமனை வந்து நல்லா ஒரு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அந்த லெமனோடு சேர்த்து அந்த சுடுதண்ணியை வச்சு ஒரு டப்பில் வச்சு காலில் வச்சுக்கோங்க. அந்த கொதிக்க வச்ச லெமன் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த நெயில தேய்ச்சிங்கனாவே வந்து நெயில் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கு வந்துடும். ஸோ நம்ம வீட்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, மஞ்சள் இருக்குது, நம்ம வீட்லேயே சால்ட் இருக்குது. ராக் சால்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கால் வலிக்கும் தெரியுமா, எஸ்பெஷலி பெண்களுக்கு டியூரிங் த பீரியட். அவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு
ஒரு கால் கிலோ அளவுக்கு ராக் சால்ட் எடுத்துக்கிட்டு சுடு தண்ணியில் காலை வச்சுட்டு அந்த ராக் சால்ட்டை அதை போட்டுட்டு அது மேலே காலை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். இதை கிட்ட வெரி குட் ரிலீஃபு, ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மைண்டே ரிலாக்ஸ்டாக இருக்கும். எஸ், ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்கள் நெயில் வந்து நார்மலாக வீட்டில் நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோமோ அப்படி தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலை. இது வந்து நார்மலாக பஃபர்னு இருக்கும், இது உங்கள் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எதுவுமே பண்ணலாம் கூட இதை வச்சு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு நெயில் பாலிஷ் போட்ட மாதிரி ஒரு லுக் வந்துடும். இது என்ன பண்ணணும், நம்ம நெயில் இப்போ நீங்கள் நெயில் பாலிஷ்லாம் போட்டு வச்சுருந்தீங்கல்ல, அதில் வந்து நிறைய அங்கே ஒரு அனீவனாக ஒரு நெயில் ஃபார்மாக இருக்கும், அதை மைல்டாக நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் இப்போ அப்போ பார்த்ததுக்கு இப்போ பெட்டராக இருக்கும். அந்த கை மெயினான ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம கம்பல்சரியாக அந்த குக் பண்ணுற எல்லா உமனும் சரி, கண்டிப்பாக உமன் எல்லோரும் குக் பண்ணுவாங்க, அவங்க நைட் தூங்கும்போது கம்பல்சரியாக ஒரு பாதாம் ஆயிலோ இல்லை தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ கம்பல்சரியாக கையில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு தான் தூங்கணும். நல்லா அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கூட அவங்க அதை ஒரு நல்ல வெட்டவல்ல தொடச்சிட்டு அப்படியே தூங்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த கை வந்து ப்ராப்பராக மாய்ஸ்டராக இருக்கும். ஒரு கைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே அந்த மாய்ஸ்டர் தான். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் நீங்கள் டிப்ரெஸ்டாக வரீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஜாலியாகவும் இருப்பீங்க. மேம் ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறாங்க, வெரி நைஸ் பர்சன். ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து இவ்வளோ அழகாக வந்து நெயில் வந்து அதுவும் சட்டுன்னு ஒரு 2-3 நிமிஷத்தில் க்ளீன் பண்ண முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், மேம் அட்வைஸ் பண்ணதும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நமக்கு செஞ்சும் காமிச்சாங்க. மேம் பார்க்குற எங்களோட வியூவர்ஸ்க்கு உங்களோட வேல்யூபிள் டிப்ஸ் கொடுங்க. பெண்களே தயவு செய்து வீழ்ச்சிக்குங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமைக்கிறீங்க, ஒரு பொமோகிரானேட் ஜூஸ் செய்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் டெய்லி நம்ம சாப்பிட்டு தான் இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கிற அந்த லேடிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நெய்லெல்லாம் கருப்பாக இருக்கும். என்ன காரணம்னா, அந்த ஃப்ரூட்ஸோட நேச்சுரல் ஆசிடே பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில் வந்து காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஃப்ரூட் ஷாப்லாம் நீங்கள் பார்க்கலாம், அவங்க கிட்ட கண்டிப்பாக நெய் நல்லா இருக்காது. என்ன காரணம், இது நேச்சுரலான ஒரு விஷயந்தான் ஃப்ரூட்ஸுன்றது, பட் அதனோடைய ஆசிடே என்ன ஆகும்னா நெய்யில் கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரியாக ஒரு சுடுதண்ணிலையோ ஒரு எலுமிச்சை பழமோ இல்லை ஒரு உப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ மாய்ஸ்டர், இதை விட பெஸ்ட்டுன்னு தெரியுமா, ஒரு 40 வயசுக்கு மேலே நிறைய பேர் சொல்லுவாங்க என் கையெல்லாம் சுருங்கிடுச்சு பார்க்கவே கொடுமையாக இருக்குது, ஒரு டைமண்ட் வளையல் போட்டால் கூட அந்த டைமண்ட் வளையல் அழகாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த தைரியமாக ஒரு ரீஃபண்ட் ஆயில் ஒரு 200 ml எடுத்துக்கோங்க, நல்லா ஒரு சுடுதண்ணியில் ஒரு நல்லா லைட்டாக சூட் பண்ணுங்கள், அதுக்குன்னு கொதிக்க வச்சிடாதீங்க, ஒரு தாங்குற அளவுக்கு சூடு வச்சுட்டு அதை ஒரு பவுலில் போட்டுட்டு உங்கள் கையை வந்து ஒரு 20 நிமிஷம் வைங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கையை பார்த்தீங்கன்னா கையும் இல்லாமல் நெயிலும் சேர்ந்து ஷைனாக இருக்கும். ஸோ தயவு செய்து இதை வந்து சாதாரண விஷயமாக நினைக்காம, நம்ம உடம்பில் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகிற ஒரு விஷயம்தான் அந்த நெயில். நெயில் வந்து ஒன்றுமே இல்லைங்க, நகை சுற்றி வந்து உங்களுக்கு தெரியும் அதில் சின்னதாக பெயின் வந்தால் எப்படி உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் ப்ளீஸ் நல்லா நெயிலை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்களும் அழகாக இருப்பீங்க. இந்த நெயில் அழகாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், அவ்வளோதான். இது மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல டிப்ஸ் பார்க்கணுன்னா தயவு செய்து குமுதத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ தட் வாஸ் அ வேல்யூபிள் வீடியோ, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமுதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப்.